அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். மாணவர்களே, தகவல்களை பற்றி நாங்கள் முன்னைய வீடியோவில் பார்த்தோம். இப்பொழுது தகவல்களின் வகைகள், அளவுசார் தகவல், அளவுசாரா தகவல். அளவுசார் தகவல்கள் இரண்டு வகைப்படும், நிதி சார்ந்த தகவல், நிதி சாரா தகவல். அளவுசாரா தகவல் என்றால் என்ன? புள்ளி விவர ரீதியாக அளவிட்டு வெளியிட முடியாத தகவல்கள் அளவுசாரா தகவல்கள் ஆகும். இதை புள்ளி விவர ரீதியாக அளவிட முடியாது. ஊழியர்களின் திறமையை அளவிட முடியுமா? முடியாது. ஊழியர்களுக்கு காணப்படும் சிறப்பு தேர்ச்சி அளவிட முடியுமா? முடியாது. முகாமையாளருக்கு காணப்படும் தீர்மானம் எடுக்கும் ஆற்றலை பெறுமதியை அளவிட முடியுமா? அளவிட முடியாது. நிறுவன நிர்வாக கட்டமைப்பினை அளவிட முடியுமா? அளவிட முடியாது. எனவே இது அளவு சாரா தகவல்கள் எனப்படுகின்றன. அளவுசார் தகவல் என்பது புள்ளி விபர ரீதியாக அளவிட முடியுமான தகவல்கள் அளவுசார் தகவல்கள் ஆகும். உதாரணமாக, ஊழியருக்கு வழங்கக்கூடிய சம்பளம் 50,000, பெறுமதியை அளவிட்டு விட்டோம். நிறுவன ஊழியர்களின் எண்ணிக்கை 20 பேர், அதுவும் அளவிட முடியுமான ஒரு விஷயம். நிறுவனத்தில் உள்ள இயந்திரங்களின் பெறுமதி 1,00,000, அளவிட முடியும். நிறுவனத்தில் உள்ள தளபாடங்களின் எண்ணிக்கை 100, அளவிட முடியும். பாடசாலின் வகுப்பில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை 35, அளவிட முடியும். எனவே இது அளவு சார்ந்த தகவல்கள் ஆகும். அளவு சார்ந்த தகவல்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். நிதி சார்ந்த தகவல், நிதி சாரா தகவல் என்ற பிரிக்கின்றோம். நிதிசார் தகவல்கள் எனப்படுவது புள்ளி விபர ரீதியாகவும் பணப்பெறுமதியின் அடிப்படையிலும் அளவிடக்கூடிய விடயங்கள் நிதி சார்ந்த தகவல். ஒன்று, புள்ளி விபர ரீதியாக எண்ணக்கூடியதாக இருக்கணும். அடுத்ததாக, பெறுமதியை அளவிடக்கூடியதாக இருக்கணும். மேற்கூறிய உதாரணங்களை நாங்கள் பிரித்து நோக்குவோமாக இருந்தால், ஊழியர்களின் மாதச்சம்பளம் பெறுமதி, எனவே அது நிதி சார்ந்த தகவல். நிறுவன ஊழியர்கள் நினைக்க நிதி சார்ந்த தகவல் கிடையாது. இயந்திரத்தின் பெறுமதி 1,00,000, பெறுமதியை அளவிட்டு விட்டோம், எனவே நிதிசார தகவல். மாத வாடகை வருமானம் 1,10,000, எனவே அதனையும் பணப்பெறுமதியின் அடிப்படையில் அளவிட முடியும். நிதிசார தகவல்கள் எனப்படுகின்ற பொழுது மாணவர்களே, புள்ளி விபர ரீதியாக மாத்திரமே அளவிட முடியும், பெறுமதியினை அளவிட முடியாது. ஊழியர்களின் எண்ணிக்கை 20 பேர், 20 பேர் 2,00,000 என்று அளவிட முடியுமா? முடியாது. எனவே அது நிதிசாரா தகவல். நிறுவனத்தில் உள்ள தளபாடங்களின் எண்ணிக்கை 100 அலகுகள், இவற்றை அலகுகள் அடிப்படையில் தான் அளவிட முடியும், எனவே இது நிதிசாரா தகவல்கள் எனப்படும். கணக்கீட்டின் பிரதான வகைகளும் யாவை என்று கேள்வி கேட்டிருக்கின்றோம். நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. கிரய கணக்கீடு என்பது முகாமை கணக்கீட்டுக்கு உள்ளக வரக்கூடிய ஒரு விஷயம் என்பதனால் பிரதானமாக கணக்கீடு இரண்டு வகைப்படும். மாணவர்களே, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. அடுத்து நாங்கள் வீடியோவில் கணக்கீட்டின் நோக்கத்தை நோக்குவோம். எனவே 3ஆம் கட்ட வீடியோவில் அதனை நீங்கள் எதிர்பாருங்கள். நன்றி மாணவர்களே.